பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க சைமன் நில்லு உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் ஏ உண்மையை புரிஞ்சுக்காம எங்க என்ன உன் கூட சண்டை போட்டாரு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் பணிஞ்சு போனா கன்னத்துல அடிக்கிறது துணிஞ்சு நின்னா காலை பிடிக்கிறது இதானே உங்க பணக்கார புத்தி பணக்கார குடும்பத்துல பிறந்தா எல்லாருமே கெட்டவங்களாதான் இருக்கணுமா நீ மட்டும் என்ன விதி விலக்க நல்ல பாம்பு குட்டியில விஷ குட்டி நல்ல குட்டின்னு வித்தியாசமா இருக்கு நீயும் அந்த சதாசிவத்தோட மகதானே அனாவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசாதே இப்பதானே சொன்ன பாம்பு குட்டின்னு அதுக்குள்ள எங்கிட்டயே படம் எடுக்கிறீ ஏழைங்கன்னா அர்த்தம் இல்லாம பணக்காரங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா உன் குப்பத்து புத்திய விட மாட்டேங்கிறியே கைவிடு கைய விட கைய விட்டுட்டா ஒண்ணு கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் முதல்ல கைய விட என்னமோ கொடுக்கறேன்னு சொன்ன எங்க இங்க வேண்டாம் யாராவது பாத்திர போறாங்க அங்க என்னடா இது வெறும் சாக்லேட்டா நான் என்னென்னமோ நினைச்சேன் பாப்பா வா நீ இங்கே குந்து நான் போய் எங்க அக்கா விசுன்னு வந்துடுறேன் உங்க அக்காவையா ஓடியா ஓடியா உருச்ச வாய பய மாதிரி உழுவக்கிது அலுவா துண்டு மீனா ஐயா கஸ்மாலா அலுவா துண்டு மாதிரி வஞ்சரைக்குது ஐயா பொண்ண பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா ஐயரு வர நீ இங்கே குந்தி வாயா டைவரு என்ன நம்ம கடப்பக்கமே ஆளை காணோம் எம்மீனும் கடல்ல பிடிச்ச மீன் தாயா என்ன களிமண்ல செஞ்ச என்ன சொன்னேன் அதனை அப்படி கேக்குற ஆமா இப்ப வந்து மீன் தானா இப்ப வந்துதான் தொட்டு பாரு உச்சு இருந்தா தூட்டு கொடு மீனை பார்த்தா புதுசாத்தான் தெரியுது இன்னாடி கஸ்மாலம் இந்த கனசாய் மாவு கையிலே உன் டகுல் வேலையை காட்டுறியா நாக்கு இஸ்துவ சாப்பிடுவண்டி நீ கஞ்சாய் மகனா நான் முச்சல் பேசிடி சும்மா ஏமாங்கிற மனுஷன நீ தட்டுக்கு புள்ளான் பாக்குறியா கம்மன் வர மனசுல பார்த்து பல்ல ஈனு இழுக்கிற இஸ்து இஸ்து மூடுற மசக்கறிய இது ஒரு பயப்பா நீ வாயா என் கடைக்கு ஏங்கல மீன் வாங்க மனுஷன நீ எப்படி இஸ்தாண்ட அழைச்ச வாடி இன்னாடி சொல்ற இன்னாடி இன்னாடி பார்த்தா இன்னாடி பல்லுகள்லாம் கட்டிட்டு கை வைப்பமே குடுத்தனா மூச்சுனலா இது என்ன தெரியுமா அடி என்னது டிராகன் பாத்துக்கிறியா அதான் புரோட்லி அடி நாடி நினைச்சு தங்கச்சி சேர்ந்துக்கணே என்ன அடிக்கிறீங்களோ எங்க ஆயா விட்டார என்னக்கா ஆயா சுத்த பஜார் அடி ஊரே கூட்டிடும் உடுக்கா நான் பாத்துக்கிறேன் யார் அந்த பொண்ணு டீ கடை மொய்தீன்பாளுடைய மக மும்தாஸ் மழை வரும்போது தெரியுது வீட்டுக்கு தானே போறேன் வா கொண்டு போய் என் கார்ல தர்றேன் வேண்டாம் போட்டுக்க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 ோட்
உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. ஏமடையே, உனக்கு ஆயிரம் சலாம். எதுக்காக? உன்னை என் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்ததுக்காக. நான் தான் மழை விட்டதும் போயிடுவே. இந்த மழை விடாம பெஞ்சிட்டு இருந்தா கொடைய பிடிச்சிட்டு போயிட்டேன்னா? நான் உன்னை போக விட மாட்டேனே. என்ன தவிர இந்த அழகான உடம்ப மழை துளி கூட தொடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது மும்தாஜ். காலமெல்லாம் நாம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, சொன்னால சொல்ல முடியல. இருந்தாலும் பெரியவங்களா பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா இது? அது சரி, உனக்கு அதை அப்பா இருக்கிறேன். நான் தான் யாருமே இல்லாத அநாத கட்டேன். ஒண்ணு செய்யட்டுமா? என்ன? பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க வர மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து நம்ம நிக்க விஷயமா பேசிட்டோமா? அது உங்க சாமர்த்தியம். நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார், நான் வீட்டுக்கு போறேன். மழை இன்னும் விடலையே. மழையா? மழை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன வரட்டும்? ஒண்ணுங்க லுங்கி கட்ட. சலாம் வாலைக்கும். வாலைக்கும் சலாம். வாங்க மொய்தீன் பாய், உட்காருங்க. பரவாயில்லைங்க முதலாளி, நீங்க கூப்பிட்டதா தம்பி வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கலந்து பேசணும்னு தான் வர சொன்னேன். என்ன விஷயங்க? என் மனைவி கதீஜா இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு இப்போ அந்த ஆசை வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாராளமா செஞ்சுக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிருச்சு? நீங்க நினைச்சா நிக்கா உடனே செஞ்சுக்கலாமே. நான் நினைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மக மும்தாஜ நான் விரும்புறேன். அவளையே நிக்கா பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்க மகளை எப்படி எனக்கு ரெண்டாம் தாரமா கட்டித்தரதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்ல, கல்யாண செலவை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இப்ப சம்மதம் தானே? சம்மதம் சொல்ல வேண்டிதானே முதலாளி. என் மக கல்யாண விஷயம் மன்னிச்சுக்க, நீங்க வேற இடத்துல பொண்ணு பாருங்க. சொல்லுபா. சொல்லுபான்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. ஒரே அடிச்சு கொண்டு இந்த கடல்ல போட்டுருவேன். அது பாம்பு இல்ல, விலாங்கு மீன். அத பார்த்தா எப்படி பயந்துட்டிய? ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா. அடாடா, என்ன தெரியப்பா? சரி சரி, கையெடு. முடியலையே, என் ஜாக்கெட்டோட பின்னே உன் பனியில மாட்டிச்சு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சிகரெட் சிகரெட். முடியலையே, டைம் ஆச்சு. பிளீஸ் பின் எடுத்து விட. நான் ஒண்ணு குடுக்கறேன், அத நீ வாங்கிக்கிறதா இருந்தா இந்த பின் எடுத்து விடுறேன். முதல்ல எடுத்து விடு, அப்புறம் நீ குடுக்கறத வாங்கிக்கிறேன். அப்பாடா எல் ஒன் அடுத்தது. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். அங்க ஒரு ஃப்ரெண்ட உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வச்சுக்க. அவருக்கு என்ன சொல்லுவேன்? ஹலோ, ஹவ் டு யூ டு? கருப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன முதல்ல தொட்டா நான் உனக்கு சாக்லேட் கொடுக்கறேன், நான் உன்ன முதல்ல தொட்டா நீ சிக்லெட் கொடுக்கணும். ஓகே? அது என்ன, எனக்கு பட்ட சாக்லேட் உனக்கு சிக்லெட்? நான் கேக்குறது சின்ன குழந்தைங்க சாப்பிட சிக்லேட் இல்லம்மா. ஐ சி, நீ என்ன முதல்ல தொட்டதானே? ஓகே, ரெடி. கேட்டதே இல்ல.
சங்கர். என்னப்பா வந்து? நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீ நானும் காஞ்சிபுரம் போறோம், ரெடி ஆயிரு. என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நீயும் பாத்துட்டினா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சுடுவேன். அப்பா எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு சொல்லுவேன், ஆனா நான் என் கடமையை செய்யணும் பாரு, அதுக்காக தான். இப்படி ஒரு திருப்பமோ? ஒருவேளை அலமேலும் எங்க அண்ணன் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்லன்னா உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பார்க்க போறாரு. பாவம் அண்ணன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. என்ன என்ன ஒரு காரியம் பண்ணு சொல்லு. வேளாங்கண்ணி கோயிலுக்கு எதுக்கு? மாதா கோயில ஏதாவது வேண்டுதல் இருக்கா? அது இல்ல. அதான பார்த்தேன், நீ தான் கோயில் பக்கமே போக மாட்டிய, அப்புறம் எதுக்கு அங்க போற? அண்ணே திருட்டுத்தனமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போகுது. அத பத்தி உனக்கு என்னடா? சொன்னத செய் பாறாரு. அத பத்தி உனக்கு என்ன? இந்த தலைக்கு தலை நாடாமே போச்சு. எனக்கு அவரும் மோராடிதான், நீயும் மோராடிதான். 5 மணிக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கா? ஓவரா ஒரு பண்ணி கண்ணாடி கீழே போட்டுறாத. அவர் 5 மணிக்கு பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து பொண்ண நான் பிக்கப் பண்றேன். நேரம் கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹலோ, மேனேஜர் இருக்காரா? நான் தான் பேசுறேன். அப்படியா? நீங்க ஒண்ணுத ஹலோ சங்கர், எதுக்காக இங்க வர சொன்னேன்? அவசரப்படாத சொல்றேன். உன் ஜோடி வந்தாச்சு. அக்காவுக்கு தெரியாம தானே வந்திருக்க? ஆமா. ரைட். ஏய் என்னடா எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கு? பாருடா, அலமேலு உன் கூட கூட்டிட்டு போய் 24 மணி நேரம் எங்கேயாவது தலைமறைவா இரு. 24 பேர். ஏய் வசந்தி. ஆமா, நாங்க எதுக்காகடா தலைமறைவா இருக்கணும்? இத பாரு, நீங்க ஊரை விட்டு போகணும், உங்க அப்பா வந்து தேடணும். யாருக்குமே தெரியாம இருக்க உங்க காதல் ஊருக்கு எல்லாம் தெரியணும், கல்யாணத்துல முடியணும். எப்படி நம்ம பிளான்? அடாடா, இது முன்னாலே சொல்லிக் கூடாதா? அலமேலு வந்து விடுறேன். ஓகே. நான் சொன்னாடி வந்தா உன்னபடி வேலை கவனிங்க. யார் அவன் மடைய மாதிரி காரை நடு ரோட்ல நிறுத்திருக்கா? வண்டிய தங்கா!
யாருங்க அது? சினிமால வர வில்லனுங்க மாதிரி. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. எனக்கு நல்லா புரியும். ஏறி சீக்கிரம். ஐயா நான் என்ன செய்வேன்? எங்க அனு போய் தேடுவேன்? மரியம்மா என்ன ஆச்சு? பாய் என் தங்கச்சிய காணோம். எங்க போனா? அவ எங்க போனான் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்க கையில வந்து அழுதிக் நிக்கறேன்? ஐயா நான் என்ன பண்ணுவேன்? ஏ சலீம் தம்பி! அலமேலோ பாத்தியா? பாக்கலையா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன அலமேலோ காணுமா? டைமனு என் கையில சொல்லிக்காம எங்க இமா போக மாட்டாள நான் இன்னாள். ஐயோ ஏக்க அலற? அலமேலோ எங்க போய் போறா? என்ன அலமேலோ காணுமா? அங்க பெரிய முதலாளி சங்கர காணாம தேடிட்டு இருக்காரு. என்ன சங்கர காணுமா? ஓஹோ இப்பதான் புரியுது. இன்னப்பா புரியுது. அப்பா உனக்கு இந்த வேளாங்கண்ணி கோயில திருட்டு கல்யாணம். டே 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 இன்னா சொல்ல இன்னா சொல்ல. யா இன்னாங்க வா சொல்றது கேளு. வந்து அலமேலுவும் சங்கரும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்க. நானே கண்ணாலே பாத்துர்க்கேன். அவன்தான் அலமேலுவ கூட்டிக்கிட்டு எங்க வந்தான். ஐயோ 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 மரியாதா எம்மாரா மரியாதை எல்லாம் பூடிச்சே. இனிமே இந்த குப்பத்துல இருக்கிறவங்களா என்ன பார்த்து வாடி பண்ணுவாக்கா வாடி பண்ணுவாக்கான்னு ஏளனமா பேசி நங்கு காட்டுவாளுங்களே. நான் இன்ன வாய போறேன். ஏன் இப்படி அழுவுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இனிமே என்னப்பா நடக்கணும்? ஓடி போட்டாளே. ஓடி போறேன் என்ன? ஓடி போனா திரும்பி வரத்தா போறாங்க. அக்கா நீதான் சொல்லிட்டு இருப்ப. என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள வேணும், நல்லா படிச்சுக்கணும் சொல்லி. சங்கர் நல்ல பையன், நல்ல பணக்கார, நல்லா படிச்சிருக்கான். அவங்க திரும்பி வரட்டும், எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சலீம் நீ சொல்றது நியாயம் தான்? நீ சொல்றது நியாயம் தான். சொல்றீங்க பாரு, எல்லாம் சரியா சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? நீ சொல்றதுதான் கறிக்கிட்டு. அப்ப அதே டேட்ல நம்ம கல்யாணத்தையும். என்னங்க இது? மோட்டர் சைக்கிள் எவ்வளவு நேரம் தான் ஊர்வலம்? சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, நாம போற இடம் இன்னும் 5-6 மைல் தான் இருக்கு. அலமேலு சங்கர் உல்லாச பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்ன பண்ணிச்சிருங்கப்பா? நான் அலமேலுவ மனப்பூர்வமா விரும்புற, அது எனக்கு தெரியும். நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேங்கிற, அதுவும் எனக்கு தெரியும். அத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இத பாரு, நாளைக்கே நீ டியூட்டில சேரணுமா? நேற்று ஆர்டர் வந்துச்சு, ஆனா நீதான் ஊர்ல இல்லையே. அப்ப ஒரு அரை மணி நேரத்துல கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தானே இருக்கு. டிரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்ல? இந்த டிக்கெட் ரெடி பண்ணிட்டு போறேன். அப்பா அலமேலு விஷயம் முதல்ல வேலையை கவனி, உன் விருப்பம் போலவே நடக்க வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்.